ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழினத்துல மாவீரர் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். மாவீரல் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடையிலே வந்துட்டு மாவீரல் தனியாகவே தராங்க. நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னாவே அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் மாவீரல் எடுத்துருக்குறோம். மசாலா ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம், பூப்பட்ட செலவு, மல்லி, வரமிளகாய் எடுத்திருக்கோம். ஒரு ஏலக்காய் வந்து வாஸ்துக்கோசில் எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று நல்லா பொறியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகாய் 2 ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டத்தில் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்க முடியாது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, அதுலேருந்து பாதி பாதி போட்டுங்க. மீதி வந்து பாதி வந்து நம்ம வறுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம தாளிச்சு விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஈரல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் போட்டு நல்லா வணக்கிங்க. ஈரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வணக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஏன்னா இது மாவீரல், சீக்கிரமாகவே இது வணங்கிடும். இதில் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்க, மாவீரல் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையாக தான் அரைச்சி வச்சிருக்கிறோம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்குவோங்க. உங்களுக்கு செமி கிரேவினா லைட்டாக தண்ணி விட்டு இது பண்ணிக்குவோங்க. அப்படி இல்லை ட்ரையாக வேணும்னா மசாலாவும் நல்லா சுண்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையான இது கிடச்சிரும். மாவீரனால உங்களுக்கு சீக்கிரமாக அது வெந்துடும். மசாலா மட்டும் நல்லா சுண்டி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா சுண்டி ட்ரை ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மாவீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.